வணக்கம் தமிழ் நேயர்களே, நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, திருச்சி மலைக்கோட்டை அப்படிங்கறோட வரலாறு பிளஸ் திருச்சியோட பேர் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் அந்த அமேசான் ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதோட பேர் சொன்னாதான் அந்த ஆன்சர் ஒத்துக்கப்படும். நிறைய பேர் வந்து பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது தப்பான ஆன்சர். அது மொத இப்ப வந்து யார் கரண்ட்ல யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப் பீசாஸ் அமேசான் ஓனர் ஜெஃப் பீசாஸ் தான் இருக்காரு. அண்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. ஆனால் இந்த திருச்சியில் திருச்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டை. திருச்சி மலைக்கோட்டை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் திருச்சி மலைக்கோட்டை கடலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. ஒரு 4000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரமோடு இருக்குது. அதை தான் அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம அப்படியே பேச போகிறோம். அண்ட் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வதந்திகள் கிடையாது, இது உண்மை, இது ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தொடங்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அந்த 4000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மனித இனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து ஒரு ரெண்டு விலங்கினம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த கடல் வாழ் உயிரினங்களும் ப்ளஸ் டைனோசர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைனோசர் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் வந்து அரியலூர் பகுதியில் வந்து அந்த முட்டை டைனோசரோட முட்டை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு, அதை நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது டைனோசரோட முட்டை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு அரியலூர் பகுதியில் சேஃப்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னு, இப்போவுமே அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து பெரிய கடற்கோள் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கடற்கோள்னால நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்போ அவ்வளோ பெரிய கடல் இருந்துச்சு, இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போய் நாகப்பட்டினம் மாவட்டத்தில், இப்போ இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த கடல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த கொலை அந்த மலை அப்படிங்கிறது கடற்கோள் இருந்த மலை அப்படிங்கிறது கடற்கோள் ஏற்பட்டு அந்த மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி மேலே வந்து இப்போ இவ்வளோ பெரிய மலைக்கோட்டை எனக்கு அப்படிங்கிறதா உண்மை. அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலைக்கோட்டை அந்த மலை வந்து வெளியே வர்றப்ப நிறையா கடல் நத்தைகள் வந்து அந்த மலையில் இருந்துச்சாங்க. அந்த மலையில் இருக்கப்ப வெயில் பட்டுப்பட்டு அந்த உண்மையான உயிராக இருக்கிற கடல் நத்தை வந்து கல்லா மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நம்ப முடியுமா? ஆனால் அது நடந்திருக்கு. ஆனால் அந்த இது எப்படிப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சியில் அரசு அருங்காட்சி மையத்தில் வந்து இப்போ கூட அந்த கடல் நத்தை கல்லா மாறுற விஷயம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தா, இலையும் கல்லா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வந்து திருச்சி அந்த இடத்துல தான் அந்த அருங்காட்சி மையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்காமல், அதுக்கு பேர் ஃபாசில் நடத்துமாமா. இலை வந்து கல்லாமாறினதுக்கு பேர் வந்து ஃபாசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலீஷில். அண்ட் வந்து மனித இனம் தோண்டி வந்து மனித இனம் அப்படிங்கிறத தோன்றி ஒரு 4 லட்சம் வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து கடல் அப்படிங்கிற இடம், அந்த கடல் அப்படிங்கிற இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையிலேருந்து கடல் அப்படியே வெளியே போயிட்டு அந்த மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளாக மாற ஆரம்பிச்சு, காடுகளாக மாறி அங்கே மனிதர்கள் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அப்போ இருந்தால் மொழி அப்படிங்கிறது வந்து அப்போ தெரியாது, எதுவுமேலாம் அப்படியே இருந்துச்சு. மனிதர்கள் வந்து அப்போ காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத உண்மை. விலங்கு அடித்து சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்து திருச்சி மலையிலேயும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரா என்ற சமண முனிவர் வந்து அங்கே வாழ்ந்து வந்தாராமா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனிதர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மொழியெலாம் அவங்க கற்று வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பள்ளிகள் சமண முனிவர்கள்லாம் வந்து சீடர்கள் வந்து சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. அது வந்து சமண பள்ளி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த முனிவர் வந்து நிறையா சீடர்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வந்து மாற்றப்படுச்சு. அது என்ன மாதிரி மாற்றப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண பள்ளி அப்படிங்கிறது வந்து சீரா பள்ளி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து கொஞ்ச நாளுக்கு வச்சு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சிறப்பு சேர்க்கணும், அந்த இவர் திருச்சிக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்காக சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பேருக்கு முன்னாடி திரு சமண அப்படிங்கிறத சேர்த்து, திரு சீரா அப்படிங்கிறத சேர்த்து திரு சீரா பள்ளி அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கழிச்சு திருச்சிராப்பள்ளி அப்படின்னு அந்த பேர் மாறுது. இப்போ வந்து திருச்சி அப்படின்னு சொல்லி மாறி நின்றுருக்கு. இதுதான் வந்து அதோட பேரோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து அதோட அந்த மலையோட ஹிஸ்ட்ரியும் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்க வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, என் மூலியமாக தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க, நான் உங்களுக்காக பேசுகிறேன். என்ன நண்பா, நீங்கள் வந்து கோயிலை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி. அண்ட் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இன்னொரு வீடியோ நான் அடுத்த வீடியோ பிளான் பண்ணுறது வந்து அமேசானோட ஓனர் வந்து என்னென்ன சாதிச்சிருக்காரு, எப்படி சாதிச்சிருக்காரு, அவரோட ஐடியாஸ்னால தான் பணக்காரனாக வந்திருக்காரு அப்படிங்கிறதோட அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் நான். அண்ட் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரியார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த வீடியோவில் வந்து உலகத்திலே நம்பர் ஒன் ஏழை யார் அப்படின்னு தான் கேட்க வரேன் நான்.
இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு தத்துவமான கொஸ்டின், இதுக்கு வந்து தத்துவம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா உலக மக்கள், எல்லா தமிழ் நெஞ்சுக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. டாடா பை பை, சீயும் தமிழ் நெஞ்சு.